இன்னும் பீடிதானா? மாபெரும் மக்கள் தலைவர், இப்படி பயப்படுறீங்க? மக்கள் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் கண்டாலே பயமா இருக்கு. ஏன்? என்ன சுத்தி இருக்கிற கூட்டத்தோட ஜாதகத்தை என்னால கணிக்க முடியல. ஜே போட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எங்க போய் சேரப்போறேன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரியல. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான், ஆனா வராம இருக்க முடியல. நீங்க பங்களாக்க வந்த சொல்லல. பின்ன இந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்த சொல்றேன். புரியல. இந்த மரத்துல தான் உங்க தம்பிய கட்டி வச்சு அடிச்சு கொண்டாங்க. அதை நான் இன்னும் மறக்கல. அது போதும் எனக்கு. உங்களை மாதிரி நிறைய மக்கள் தலைவர்களே இந்த பங்களாவில பாத்திருக்கேன். ரோட்ல வெயில முளைச்ச அவங்க வீரத்தை இந்த வீட்டுல ஏசி ரூம் அறுவடை பண்ணிடுவானுங்க. இந்த பங்களா கரக்க கேக்கலாமா? இங்கேயே இருந்துகிட்டு இவங்களை ஏன் வெறுக்கிறீங்க என்ன கேட்க போறீங்க? அதுக்கு காரணம் என் கல்யாணம். உங்க கல்யாணமா? ஆமா. அப்ப நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஒரு நாள் குமாரசாமி தன்னோட தம்பிக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்தார். ஒழுக்கத்தை உயிருக்கு மேல மதிச்சுட்டு இருந்த எங்க அம்மா என் பொண்ணு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி இனிமே உங்க அம்மா இந்த ஊர்ல எங்க நடமாடினாலும் இதே கதிதான். இப்ப சொல்லு, உங்க அம்மாவுடைய அலங்கோலமா இல்ல உன்னுடைய கல்யாண கோலமா? வாமா லலிதா, கல்யாணம் நல்லபடியா நடந்தது. உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வைக்கமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசாலட்டிக்குவாங்க போல. மருந்த தின்னுட்டு மண்டே போட்டேன். லலிதா மன்னிச்சிடுங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட்லயே என் பேரை சொல்லி என் புருஷன் என்ன கூப்பிடல, வேற ஒருத்தன் தான் கூப்பிட்டான். இதுக்கு எப்படி உங்க வீட்டுக்காரர் சம்மதிச்சார்? சில ஆண்களுக்கு மனைவியோட கற்பே இடைஞ்சலா போயிடுது. அதுல என் வீட்டுக்காரர் ஒருத்தன் கொடுமை. ஒழுக்கத்துக்காக உயிரிய விட்டா எங்க அம்மா. ஆனா என் புகுந்த வீட்டு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சாகடிக்காம நான் சாகவே மாட்டேன். அதுக்கு உங்களைத்தான் நான் பெருசா நம்பியிருக்கேன். நீங்க ஊருக்கு மாத்திரம் தலைவர் இல்ல, எனக்கும் தான். போலாம். தொழிலாளர் தோழர்களே, முதலாளி குமாரசாமி அவர்களை பத்தி நான் கூட ஏதேதோ நினைச்சிருந்தேன். ஆனா அவர் எவ்வளவு தங்கமான மனுஷங்கிறத இன்னைக்கு தான் பூரணமா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண குடிசவாசியான எனக்கு அவர்கிட்ட வேலை எதுவும் செய்யாத எனக்கே இவ்வளவு செலவு பண்ணி வரவேற்பு கொடுத்திருக்காருன்னா, தினம் அவருக்காக ரத்தத்தையே வேர்வையா செஞ்சிட்டு இருக்க தொழிலாளிங்க நீங்க. உங்களுக்காக அந்த கண்ணாமூர்த்தி என்னதான் செய்ய மாட்டார். இன்னும் மூணே மாசத்துல உங்களெல்லாம் பர்மனன்ட் ஆக போறாரு. கால் வைத்து கஞ்சிக்கே பத்தாதவங்க சம்பளத்தை இன்னும் கூட்டி தர போறாரு. எலி பொந்துக மாதிரி இருக்கிறவங்க குடிச்சுகளை தூக்கி எறிஞ்சிட்டு வசதியா வீடு கட்டி தர போறாரு. முதலாளி, ஆமாமா, அவர் மாத்திரம் இந்த சின்ன கோரிக்கைகளை ஏத்துட்டாருன்னா இவ்வளவு நல்ல மனசு எதிர்த்து நாம ஏன் போராட போறோம்? முதலாளி, எனக்கு செஞ்ச உபகாரத்தை விட இனிமே உங்களுக்கு செய்ய போறதாக ஒத்துக்கிட்டு இருக்கிற உபகாரத்துக்கு முதலாளிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து விட பெற்றுக்கிறேன். வரங்க முதலாளி, நம்ம போலாம். என்னென்ன செலவுக்கு செலவுமாயி தூக்கத்துக்கு தூக்கமும் கிட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அதை விட இவ்வளவு புத்திசாலி பையன் எப்படி இத்தனை நாள் பரோட்டா தட்டிட்டு இருந்தா? இத பாருப்பா, அக்கடாவான உட்கார்ந்துராம இனிமே தான் நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். ஊருக்குள்ள ஒருத்தன விடாம கூட்டிட்டு வந்து சங்கத்துல மெம்பர் ஆக்கி நம்ம சக்தியை திரட்டிக்கணும். சந்தாவை விடாம வசூல் பண்ணி நிதி நிலைமையை பெருக்கணும். மூணு மாசத்துக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு,
முந்தி மாதிரி பஞ்சப்பாட்டு பாடாம நிலைமை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கையிலே பணம் வச்சிருக்கணும். என்ன புரிஞ்சுதா? கொஞ்ச நேரம் ஆஞ்சு முஞ்சு உட்கார விட மாட்டீங்களே. என்னடா போயிட்டு போ, என்ன வேண்டாம். அந்த குமாரசாமி ஆகுதி பாத்தியா என்ன மாதிரி சுறுசுறுப்பாங்க தலைவரே? இந்த இடத்துல அந்த அயோக்கியங்களை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அந்த குடும்பக்காரனை அடக்கணுங்கிற வெறியதான் தலைவரே, நாங்க ரெண்டு பேரும் உங்க சொல்லத்தை வந்து சேர்ந்திருக்கோம். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டீங்க. உன் வீட்டிலேயே சுக்கிரனே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த ஜாதகனுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு யோகம். யாருமே அசைக்க முடியாது. யாருன்னு? உங்க ஜாதகமா? நீ ஒண்ணப்பா, எல்லாம் இந்த நடேசம் பய ஜாதகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். கேட்டியில என்ன சொன்னாருன்னு? பயலுக்கு 10 வருஷம் சுக்கரன் ஆட்சியா? ஏன் ஜோசியர ஐயா, சுக்கரன் ஆட்சிய பணம் கொடுத்து கவுக்க முடியாது? இந்த நவகிரகங்களை எல்லாம் சம்திங் கொடுத்து சரி கட்ட முடியாது ஐயா. தட்சிணா வாங்கியாச்சா? இல்லைங்க. வாங்கிட்டு போய். சரி. குட் மார்னிங் சார். என்னய்யா? பெரியா காமாட்சி வேலைக்கு வந்தா பெரிய இங்க கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். போய் வர சொல்லியா? சரி. நின்னுடுங்க அண்ணே. என்ன தம்பி? காமாட்சி விஷயத்துல எசகு பசுகா நடந்துகிட்டீங்கன்னா ஆபத்து என்ன? ஐயோயோ, உனக்கு ஏதாச்சும் அது மாதிரி தப்பான அபிப்பிராயம் வந்துட போதுன்னு நான் சொல்லலாம் நினைச்சேன்பா. வாங்கம்மா வாங்க. நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னதா? ஆமா. நீங்க இன்னும் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறதா மேனேஜர் சொன்னா துடிச்சு போயிட்டேன். ஏண்டா தம்பி? என்ன வேலை செஞ்சு பிழைக்கிற குடும்பமாமா உங்க குடும்பம்? இத ஊர்ல என்கிட்ட சொல்லி அழாத ஜனங்களே கிடையாது. ஜனங்கள்லாம் அழிறாங்களா? பின்ன அம்மா, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். சேவனேன்னு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு கட்டிட்டு இருங்க. சாயங்காலம் சங்க அடிச்சதும் வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அவருக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு. எப்படி தெரியும்? மீறி கேட்டா மங்களால வேலைன்னு சொல்லுங்க. அம்மா, உங்க புருஷனோட கௌரவத்தையும் நீங்க காப்பாத்த வேண்டாமா? நீங்க இப்படி தூக்கு பசுவை தூக்கிட்டு தெருவில் அலையிறத எவனாவது பத்திரிக்காரன் பார்த்துட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டான்னா தலைவருடைய மானம் என்ன ஆகும்? சந்தி சிரிக்கும். பின்ன அப்படின்னா ஓசி ரூம்ல இருந்துக்கிறேனுங்க. தம்பி, தங்கச்சிக்கு ஓசி ரூம் காட்டு. சரி அண்ணே. வாமா ஓசி ரூம் காட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா குரல் கொடுக்கறேன்ங்க. கதவுக்கு பக்கத்துல காலிங் பெல் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. வரேன் தங்கச்சி.